வணக்கம் நண்பர்களே. நாலொரு கதை, அதில் இன்றைய கதை கதை எண் 7. சொல்பவர் எஸ் தண்டபாணி, பொள்ளாச்சி. முடியும், முடியும், எல்லாமே முடியும். முடியாது என்பது எதுவுமே இல்லை. தொடக்கம் என்று ஒன்றிருந்தால் முடிவு இல்லாமலா? முடியும் என்ற உறுதியோடு விடாமுயற்சியில் ஈடுபட்டால், அது ஈடுபட்டதால் தான் பற்பல கண்டுபிடிப்புகள். இன்று அவற்றின் பலனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நாம். நினைத்து பாருங்கள், கற்காலத்தில் ஆதி மனிதனிடம் இருந்தது என்ன? ஆனால் இன்று தேவை ஏற்பட கண்டுபிடிப்புகள் தேவைகளும் தொடர்கின்றன. அதே போல நாலொரு கண்டுபிடிப்பு கற்பனையில் நிஜமாகி வருகின்றன. இன்று மிக சாதாரணமாக நாம் பயன்படுத்தும் பல பொருள்கள் எவ்வளவு கடின சிந்தனை, முயற்சி, தோல்விகளுக்கு பின்னர் உருவாக்கப்பட்டிருக்கும். உதாரணத்திற்கு தையல் மிஷினை எடுத்துக்கொண்டோம். அது இல்லாத இடமே இல்லை. பெரும்பாலான வீடுகள் உள்பட அனைத்து ஊர்களிலும் இது இடம்பெற்றுள்ளது. ஆடை இல்லாதவன் அரை மனிதன். அந்த தையல் இயந்திரங்கள் இல்லாவிட்டால் இந்த பழமொழி எப்படி நிர்வாகமாகும்? திரைப்பட கனவு காட்சிகள் ஈடுபடாது. அவற்றின் பல விதவிதமான ஆடைகள் தானே பிரதானம். சிங்கர் பல காலம் முயன்று தையல் இயந்திரத்தை கண்டாகிவிட்டது. ஆனால் ஒரே ஒரு சிக்கல், ஒரு சிறிய பொருள், அதனை அந்த இயந்திரத்தில் எந்த இடத்தில் பொருத்துவது? பொருள் சிறியதே ஆனாலும் அது இன்றி இயந்திரம் முழுமை பெறாது. அதுதான் சிறிய ஊசி. ஊசி இல்லாமல் தைப்பது எப்படி? பல நாள் சிந்தனை செய்தார். சதா இதே சிந்தனை தான், ஒன்றுமே புலப்படவில்லை. அதே சிந்தனையில் தூங்கிவிட்ட அவருக்கு ஒரு கனவு. அவரை சில ஆதிவாசிகள் துரத்துகிறார்கள் கனவில்தான். அவர் ஓட, அவர்கள் துரத்த, நீண்ட ஓட்டத்திற்கு பின் அவர் ஓரிடத்தில் கல் தடுக்கி விழுகிறார். கையில் ஈட்டிகளுடன் துரத்தி வரும் ஆதிவாசிகள் அவரை நெருங்கி ஈட்டியை அவரை குத்த ஓங்குகிறார்கள். அந்த ஈட்டியை பார்க்கிறார். அந்த ஈட்டி முனையில் ஒரு துளை. கனவு கலைகிறது. அத்துடன் அவரது நீண்ட நாள் சிந்தனைக்கும் ஒரு விடை கிடைக்கிறது. பொதுவாக ஊசியின் மேல் பாகத்தில் தான் துளை இருக்கும். அதுவே தையல் இயந்திரத்தில் பொருத்த இயலாமைக்கு ஒரு தடையாக இருந்தது. அந்த கனவில் கண்டபடி ஈட்டி முனையில் காணப்பட்ட துளையை அடிப்படையாக வைத்து ஊசியின் முனைப்பகுதியில் ஒரு துளை அமைத்தார். தையல் இயந்திரம் உயிர் பெற்றது. எனவே சாதிக்க வேண்டும் என்ற வேகம் நமது மூச்சில் கலந்துவிட்டால் சாதனை என்பது எட்டும் தூரம்தான். எல்லாம் சரிதான். நீங்கள் சொன்னது மனித முயற்சிகளால் சாதிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். ஆனால் மனித முயற்சிக்கும் அப்பால் உள்ளவற்றை எப்படி சாதிக்க முடியும்? நீங்கள் சொல்ல நினைத்தேன் என் மூலமாக எனக்கு வாயால் சொல்ல விரும்புகிறீர்கள். எம் ஐ நாட் கரெக்ட்? நான் வெறும் பகடைக்காய் தான். முடியாது என்பது ஏதுமில்லை. இதை பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே ஒரு கதையின் வழியே உணர்த்துகிறார். கேளுங்கள். அது அந்த குடும்பத் தலைவனுக்கு பொறுப்புகள் அதிகம். மனைவி மற்றும் 4 பெண் குழந்தைகள் அவனை நம்பி இருந்தனர். தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டதால் ஏகப்பட்ட கடன் வாங்கியிருந்தான். செலவுகள் கழுத்தை நெரித்தன. இந்நிலையில் சோதனை மேல் சோதனையாக அவனுக்கு கடுமையாக நோய் ஒன்று தொற்றிக்கொண்டு வந்தது. அது யமனை அழைத்து கொண்டிருந்தது. குடும்பத்தினர் கவலையில் மூழ்கியிருந்தார்கள். அப்போது அங்கே வந்த ஒருவன், கவலைப்படாதீர்கள், சுவாதி நட்சத்திரத்தில் மழை பெய்கிற சமயம் அந்த மழை நீர் ஒரு மண்டை ஊற்றில் விழும். மழை நீர் விழுந்த பிறகு அதன் அருகில் ஒரு தவளை வர வேண்டும். அதை பாம்பு துரத்த வேண்டும். தவளை பாம்பின் வாயிலிருந்து தப்பி மண்டையோட்டை தாண்டி குதிக்க வேண்டும். அப்போது பாம்பின் விஷம் மண்டையோட்டில் விழ வேண்டும். அந்த விஷத்தை வைத்து மருந்து தயாரித்து நோயாளிக்கு கொடுத்தால் அவர் பிழைத்து விடுவார் என்றான். ஐயோ, நடக்கிற கதையா இது? இது கேட்கும் பொழுதே கண்ணை கட்டுதே என்றுதான் எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் அந்த குடும்பத் தலைவரின் 3வது மகள் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை. கடவுளை பிரார்த்தித்து கொண்டு நம்பிக்கையுடன் ஒரு சுவாதி நட்சத்திர தினத்தன்று மருந்து தேடி சென்றாள். கடவுளே, உன்னை நம்பித்தான் புறப்படுகிறேன். உன் மீது பாரத்தை போட்டு விட்டேன். உனது அருளால் நான் தேடும் மருந்து கை எனக்கு கிட்ட வேண்டும். எனது தந்தை உயிர் பிழைக்க வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டாள். சிறிது தூரம்தான் சென்றிருப்பாள். வழியில் ஒரு மண்டையோடு கிடந்தது. அதை வியப்போடு பார்த்து நின்றபோது மழை பெய்ய ஆரம்பித்தது. மழை துளி ஒன்று அம்மண்டை ஓட்டின் உள்ளே விழுந்தது. கடவுளே,
உனது அருளால் சகலமும் பூர்த்தியாக வேண்டும். மனமுருக வேண்டிக் கொண்டால் அதை ஆமோதிப்பது போல் தூரத்தில் ஒரு இடி ஓசை கேட்டது. இங்கிருந்துதான் வந்ததோ ஒரு தவளை. அது அந்த மண்டையொட்டின் அருகே வந்து நின்றது. பாம்பு ஒன்று அதை பிடிக்க வேகமாக ஊர்ந்து வந்தது. பாம்பு தவளையை பிடிக்கும் தருவாயில் தவளை மண்டையோட்டை தாண்டி குதித்தது. சீற்றத்துடன் அதை பாம்பு கொத்த முயன்றது. அப்போது அதன் விஷம் மண்டையோட்டின் விழுந்தது. அதனை கண்டு அப்பெண் ஆனந்த கண்ணீர் வடித்தாள். பரவசம் அவளை ஆடி பாடி பாட வைத்தது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. முயற்சி நம்முடையது, முடிவு அவன் கையில். முழு நம்பிக்கை கொண்டு அனைத்தையும் முயற்சித்து பின் அவன் வசம் ஒப்படைத்து விடுங்கள். மற்றதை அவன் பார்த்துக் கொள்வான். நாளை மட்டும் ஒரு கதையை பார்ப்போம். இது போன்ற கதைகளை தினசரி நீங்கள் கேட்க வேண்டும் என்றால் இதனை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். கதை உங்களை தேடி வரும். நன்றி, வணக்கம்.